வணக்கம் நண்பர்களே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த செட்டு ஃபால்ட்டுன்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதோட அடுத்த வீடியோ தான் இது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மட்டும்தான் செக் பண்ண முடியுது, ஏன்னா அந்த ரொம்ப லாங்காக வீடியோ போச்சுன்னா யாருமே பார்க்குறதில்ல. லாங் வீடியோ போகும்போது யாருமே பார்க்குறதில்ல, ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ அதனால் அதில் ஸ்பீக்கர் மட்டும் எப்படி செக் பண்ணுறதுன்னு போட்டிருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிஃபயரில் என்ன ஃபால்ட்டு, உள்ளே என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குது, அதில் என்ன ஃபால்ட்டு, எப்படி யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனா கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்டு, ஃபோர்த் லைன் வருது. இதில் இந்த மூணு லைனில் போடும்போது மட்டும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல. இந்த லாஸ்ட் இந்த லைனில் போடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் காயில் போயிடுது. என்ன ரீசன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். ஸ்பீக்கர் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வோல்டேஜ் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். ஏன்னா இந்த லைன் வழியாக வோல்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து ஃபால்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த லைனில் எதுவும் வோல்டேஜ் வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்படி வந்துச்சுன்னா எந்தெந்த டிரான்சிஸ்டர் போயிருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டிசியில் வச்சுருக்கு. ஓ டெர்மினல் ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் வச்சு இதோட இன்புட் லைன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ரெக்டிஃபையரோட இன்புட் லைன் வருது. இந்த லைனில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதோட இன்புட் வோல்ட் எவ்வளோன்னு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வோல்ட்டில் மல்டிமீட்டர் ரோப் இருக்குது. எவ்வளோ வோல்ட்டுங்கிறது மல்டிமீட்டரில் பார்க்கலாம். 37 வோல்ட், 37 வோல்ட் வருது. ஓகே நம்ம இப்போது பவர் லைன் இது இன்புட் லைன் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அவுட்புட் லைனை செக் பண்ணிக்கலாம். நம்ம இன்புட் லைனே செக் பண்ண வேண்டியது, அவுட்புட் லைனே டேரெக்டாக செக் பண்ணலாம். நான் எவ்வளோ வோல்ட்டு இதில் இன்புட் வருது அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்குறேன். நீங்கள் டேரெக்டாக ஸ்பீக்கர் லைனில் செக் பண்ணாவே தெரியும். இப்போ ஸ்பீக்கர் லைன் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரில போசபிள் பார்த்தீங்கன்னா டிசியில் வச்சாச்சு. பவர் அதாவது மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டிசியில் வச்சுருக்கு, டிசி போல்டில். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் ஒன், அதாவது வந்திங்கன்னா அந்த பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. இது வந்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் டெர்மினல். இதில் செக் பண்ணி பார்த்தோம்னா மல்டிமீட்டரில் எந்த ஒரு வோல்டேஜ் காட்டல. அப்போது இந்த ஸ்பீக்கர் லைன் கண்டிஷனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் 2, இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ரோப் வச்சு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வோல்டேஜும் காட்டல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டெர்மினல், அடுத்த டெர்மினல் வச்சு பார்க்கலாம். டெர்மினல் வச்சு பார்க்குறோம். மூணாவது, அதாவது ஸ்பீக்கர் லைன் மூணு எழுதி இருக்கு பின்னாடி, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு திரும்ப இந்த வீடியோ எண்டில் வச்சு பார்க்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வோல்டேஜும் காட்டல. இது ஓகே, இந்த மூணு லைன் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது, இதுதான் வந்து நமக்கு இந்த ஸ்பீக்கர் லைனில் தான் வந்து ஸ்பீக்கர் கொடுத்தா அடிக்கடி ஃபால்ட் ஆயிடுது, அடிக்கடின்ற ஸ்பீக்கர் வச்சு கொஞ்ச நேரத்துலேயே போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதையும் செக் பண்ணிடலாம் இந்த ப்ராப்ளம்னு. பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்தாச்சு, டெர்மினல் செக் பண்ணுறதுக்கு டெர்மினல் வச்சாச்சு ஸ்பீக்கர் லைனில். இப்போது பார்த்தீங்கன்னா
பவர் லீக் ஆகுது, அதாவது டிசி வோல்ட் லீக் ஆகிடுச்சு, 34 வோல்ட் வருது. அப்போது இல்லை டிரான்சிஸ்டர் அவுட், அதாவது இது எந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வோல்டேஜ் அதாவது இந்த லைனில் டெர்மினல் வச்சது டிசி வோல்ட்டில், மல்டிமீட்டரில் வோல்ட் காமிச்சு, அதாவது 34 வோல்ட் காமிச்சுது. பார்த்தீங்கன்னா எந்த லைன் பார்க்கலாம், இந்த ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா இது வருதா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 சேனலாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஈச் பர் ஸ்பீக்கர் சேனல், அதாவது ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு சேனல் மாதிரி. இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வருது, நம்ம டேரெக்டாக இங்கே செக் பண்ணிடலாம். இங்கே செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு, ஏன் செக் பண்ணினா, செக் பண்ணும்போது ரோப் ரெண்டும் டச் ஆகும், அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதாவது ஸ்பீக்கர் லைன் கிட்டே, அதனால் வந்து அங்கே செக் பண்ணுறோம். இதில் செக் பண்ணி பார்க்கலாம், சரி அந்த ஒயர் வந்து இந்த 4வது டெர்மினல் ஒயர் வந்து இந்த டிரான்சிஸ்டர் தான் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெர்மினல்தான் வருது பார்த்திங்கன்னா 35 வோல்ட் வந்து இந்த டிரான்சிஸ்டர். ஏன்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர், அதாவது 194-5200 இந்த நம்பர், இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபால்ட்டு. ஸோ அதனால் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீக்கர் இந்த லைனுக்கு கொடுத்தீங்கனாலும் கட்டாயமாக ஃபால்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதையெல்லாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு டிரான்சிஸ்டர் மாத்திரம் டிரான்சிஸ்டர் மாற்றலாம், இல்லை கஸ்டமர் போர்டே எனக்கு மாற்றி கொடுத்துருங்க, வேறு போர்டு வேணும், இது கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன், இது எப்படி செட்டில் ஃபால்ட்டு உங்களுக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஓகே, நம்மளே நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொல்லி, இதில் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு 1, 2, 3, 4 லைன் கொடுத்துருக்கு. எதுக்காக இந்த வீடியோன்னா, எப்பவுமே வந்து ஸ்பீக்கர் ஃபால்ட் ஆகிடுச்சின்னா உடனே வந்து ஸ்பீக்கர் மாற்றி விட்டு போட்டு ரன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபால்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஒரு டைம் ஸ்பீக்கர் ஃபால்ட் ஆகிடுச்சின்னா திரும்பவும் அந்த ஆம்பிளிஃபையர் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த ஸ்பீக்கர் லோடு பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடியே ஸ்பீக்கர் லைன் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா அந்த ஃபால்ட் வரும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். திரும்பவும் இன்னொரு பயனுள்ள வீடியோ போடுறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் இன்னொரு பயன்படுற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.